حسبي ربي جل الله ما في بقلبي غير الله. برات இரவு மாதத்தின் 15ஆம் நாள் இரவாகும். அந்த இரவுக்கு பராத்துடைய இரவுன்னு பேர் வர காரணம், அன்றைய இரவிலே நிறைய பேர்களுக்கு இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறான். அரபு மொழியில பராத்னு சொன்னா விடுதலைன்ற அர்த்தம். பராத்துடைய இரவுன்னு சொன்னா விடுதலை வழங்கும் இரவு. அல்லாஹு தஆலா நிறைய பேர்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அன்றைய இரவிலே கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குகிறான், விடுதலை வழங்குகிறான் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அந்த இரவுல. அப்படிங்கறதுனாலதான் அந்த இரவுக்கு பராத்துடைய இரவு, விடுதலை வழங்குகின்ற இரவு அப்படின்னு பேர் வர காரணம். சில பேரு அப்படிலாம் ஒரு இரவே கிடையாதுங்க அப்படிம்பாங்க. அது என்ன, அதுக்கு ஒரு ஆதாரமா நம் அந்த இரவு இருக்கு அப்படிங்கறது ஆதாரம் என்ன, ஹதீஸ்ல இருக்குது அப்படிங்கறதுதான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேசி இருக்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஆனா இல்ல, இந்த இரவே இல்ல அப்படிங்கறதுக்கு ஷபே பராத் தான் சொல்றாங்க. ஷபே அப்படிங்கறது கூட அரபி மொழி கிடையாதுல, இதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இது மார்க்கத்துல இல்லாத ஒன்று, இதுவும் ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு பெருநாள் ஒன்று இருக்குதா இல்லையா? ஆமா, அதுக்கு பக்ரீத் தானே சொல்றாங்க. என்ன பக்ரீத்ங்கிறது அரபி வார்த்தையா? அப்ப இது வந்து பக்ரீத் தான் சொல்றாங்க ஹஜ்ஜு பெருநாளைக்கு. அது அது வந்து அரபி வார்த்தை இல்ல, அதனால ஹஜ்ஜு பெருநாளே கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வஹாபிகள். எவ்வளவு பெரிய அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். அதனால மக்கள் விளங்குவதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை வேறு மொழியில சொல்வது இயற்கை. ஹஜ்ஜு பெருநாளைக்கு பக்ரீத் சொல்ற மாதிரி இந்த பராத்துக்கு ஷபே பராத்துங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அதுக்காக வேண்டி வேறு மொழி இவர்களுடைய வார்த்தையெல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே இது மார்க்கத்திலே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை பற்றி பல்வேறு ஹதீஸ்ல சொல்லி காட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷாபான் மாதத்துல 15ஆம் நாளுடைய இரவு வந்து விட்டால் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்க, பகல்ல நோன்பு வைங்க. காரணம் அல்லாஹு தஆலா சூரியன் மறைந்த உடனே, அந்த இரவிலே சூரியன் மறைந்த உடனே, அதாவது மகரிப்பு நேரத்துல முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். இறைவன் கேட்கிறான், என்ன நான் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார்? நான் பாவ மன்னிக்க தயாரா இருக்கிறேன். என்னட்ட ரிசுக்கை தேடுபவர் யார்? நான் ரிசுக்க வாரி வழங்க தயாராக இருக்கிறேன். சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார்? அவருடைய சோதனையை அகற்றி அவருக்கு நல்சுகம் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் அடியார்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பான் ஃபஜ்ருடைய நேரம் வருகின்ற வரைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்னுடைய படுக்கையிலே திடீரென்று காணோம், அவங்கள தேடி நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போனேன். ஜன்னத்தில் பக்கைங்கிற கபூர்ஸ்தான்ல ஸல்லல்லாஹு இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க தன்னுடைய கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தவன கேட்டாங்க, ஆயிஷாவே, இறைவனும் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உனக்கு அநீதம் இழைத்து விடுவார்கள் என்று அஞ்சனாயா என்று கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை யார சொல்லல்லா, உங்கள் துணைவியருடைய வீட்டுக்கு நீங்க போயிருப்பீங்களோ என்று நினைச்சேன், அதான் நான் புறப்பட்டு தேடி வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாளுடைய இரவு இருக்கிறது அல்லவா, அந்த அன்னைக்கு அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அபி ஷைபாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு ஹதீஸ் கிதாபுல பராத் இரவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த இரப்புக்கு தனி சிறப்பு இருக்கிறது. நின்று வணங்கணும், பழல நோன்பு வைக்கணும் என்றெல்லாம் இருக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு இரவே இல்லை என்று சொல்வதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது? காரணம், வணக்க வழிபாடுகளிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு, இந்த இரவே கிடையாது அப்படின்னு சொல்லி புனிதமான இரவுல வணக்கங்கள் செய்வதை விட்டும் தடுக்க பார்க்கிறார்கள். அதற்கு இளைஞர்கள் இடம் அளித்து விடக்கூடாது. நம்ம படைக்கப்பட்டதே எதுக்குங்க? அல்லாஹ்வை வணங்கிறதுக்கு தானங்க.
இதுக்கு போய் ஒரு ஆதாரமா அல்ல அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்தேன் தான். அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அல்லாவை தானே வணங்குறோம், அல்லாவுடைய பள்ளிவாசல போய் வணங்குறோம், சொல்லுவோம், ஜிக்ரு செய்யறோம், சலவாத் ஓதுறோம், குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட பயான் நடத்துறோம், எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியது, வணக்கம் செய்ய மனிதன் படைக்கப்பட்டான். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆதாரம், போய் தூங்க அப்படின்னு சொன்னாக்க. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஐந்து இரவுகள் உண்டு, அவற்றிலே நாம் செய்கின்ற துவா அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும், மறுக்கப்படாது. அதுல ஒன்னாவது வெள்ளிக்கிழமையினுடைய இரவு, இரண்டாவது ரஜபு மாதத்தினுடைய முதலாவது இரவு, மூன்றாவது இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு, அதுக்கு அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பெருநாட்களுடைய இரவுகள், மொத்தம் இந்த ஐந்து இரவுகள் முசன்னஃப் அப்துர் ரஸாக் அப்படிங்கிற ஹதீஸுக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்படி ஒரு இரவு ஒண்ணு இருக்கிறது, பராத் இரவு ஒண்ணு இருக்குது ஷாபான் மாதத்துல பதினைந்தாவது இரவு, அதுல நம்ம துவா செஞ்சா அதை கபூல் ஆகும் என்றும் சொல்லி தருகிறார்கள். உடனே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்க போய் தானே இதை நமக்கு அறிவித்து காட்டுறாங்க அப்படிங்கறது கூட நம்ம யோசிக்க வேண்டாமா?